Welcome to Chennai Profit Traders. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் 3 டேஸ் 19th 20 21 மூணு நாள் எப்படி ட்ரேட் பண்ணங்கறது கொஞ்சம் டீடைலாவே சொல்றேன். 19th அன்னைக்கு 28 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். 20th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல 4 பாயிண்ட்ஸ் லாஸ்ல வெளிய வந்துட்டேன். அப்புறம் 11 பாயிண்ட்ஸ் எடுத்தேன். இரண்டாவது இன்வென்டரி டே அதனால எக்ஸிட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 21st அன்னைக்கு என்ட்ரியே கிடைக்கல என்ன சொன்னா அது 5:30 க்கு மேல தான் 5 o'clock தான் நமக்கு மார்க்கெட்டே ஓபன் ஆச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மார்னிங்கே அது டார்கெட் ரீச் ஆயிடுச்சு டவுன் சைடு வந்து ரீச் ஆயிடுச்சு அதனால நமக்கு மேலே போனா தான் என்ட்ரின்னு இருந்தது என்ட்ரி கிடைக்கல இது வந்து டிஸ்க்ளைமர் படிச்சிங்க நோ ட்ரேடிங் அட்வைஸ் ப்ரொவைடட் ஐ அம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் past performance is not necessarily indicative of future results नाइनटीन टू 2020 28 पॉइंट्स எப்படி எடுத்தாலும் எப்படி பார்ப்போம் ஃபயர் சார்ட்ல 19th அன்னைக்கு ஓபன் பண்ணிக்கிறேன் 30 मिनट्स கேண்டில் நான் நம்ம ட்ரேட் பண்றது 5 मिनट्स கேண்டில் தான் அன்னைக்கு நம்மளுடைய இது பிரகாரம் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 3766 க்கு மேல போனா ட்ரேட் எடுக்கணும் இன்ன கூட பெருசு பண்ணிக்கிறேன் 3766 க்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆனா என்ட்ரி எடுக்கணும் 3766 plus 28 points 3794 ரீச் ஆயிடுச்சு இந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு வெளிய எடுத்துட்டு வந்தாச்சு நைட் 9:30 ஆனதுனால நம்ம வந்தாச்சு அதுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே மூவ் ஆயிடுச்சு அதனால எடுக்க முடியல சில பேர் வந்து என்ட்ரியும் எக்ஸிட்டும் சொல்லுங்க அந்த டைம்ல லைவ் மார்க்கெட்லயே அப்படினு சொல்றாங்க சரி நான் மண்டேல இருந்து என்ட்ரி எக்ஸிட் போடுறேன் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிறங்க இரண்டாவது வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேர் ரீச் ஆகும் அப்ப வந்து எனக்குங்க மோட்டிவேஷனா இருக்கும் அன்னைக்கு 1928 அன்னைக்கு ட்ரேட் எடுத்தேன் இத 5 मिनिट्ஸ்ல நான் காமிக்கிறேன் எப்படி ட்ரேட் எடுத்தங்கறதை 19th அன்னைக்கு நமக்கு என்னென்ன கஷ்டம் ஏற்படுது ட்ரேட் எடுக்கும்போது ஏன்னா சில நேரத்துல நான் வந்து ட்ரேட் வந்து எடுக்கிற டைம்ல நான் என்ட்ரி போட முடியாம போகுது காரணம் என்னன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு 5 मिनिट्स கேண்டில் க்ளோஸ் ஆயின பிறகு தான் ட்ரேட் எடுப்பேன் அது சில நேரத்துல ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி ஆகும் அதனால ட்ரேட் எடுக்க முடியாம போய்டும் அத வச்சிட்டு நான் இப்ப சொல்றேன் 66 க்ளோஸ் ஆகணும் இந்த இடத்துல 66 அப்படியே நான் அதை மார்க் பண்ணிடுறேன் இந்த இடம் 66 ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க க்ளோஸ் ஆகல இந்த இடத்துல அதாவது 3:20 க்கு க்ளோஸ் ஆகல 3:30 க்ளோஸ் ஆகல 3:35 க்ளோஸ் ஆகல 3:40 க்ளோஸ் ஆயிடுச்சு க்ளோஸ் ஆயிடுச்சு மீன்ஸ் இந்த கேண்டில் வந்து மேலே போய் அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆவது நான் க்ளோஸ் ஆனாதான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் இது எடுப்பேன் இப்போ இந்த 66 தான் 69 க்கு க்ளோஸ் ஆகும் 69 க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னா 69 லே ஆர்டர் போட்டுக்குவேன் இல்லாட்டி 65 க்குள்ள 5 பாயிண்ட்ஸ் குள்ள நான் ட்ரேட் எடுத்துருவேன் ஏன்னா சில நேரத்துல மார்க்கெட் வேகமா போயிடும் அன்னைக்கு பாருங்க 19th அன்னைக்கு 68 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு 69 ஆல அதனால ட்ரேட் எடுக்கல அது ஃபுல்லாவே ட்ரேட் எடுக்கல இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு எத்தனை மணிக்கு 5:10 க்கு தான் க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட் அப்படியே சைடுலயே போயிடு அப்ப ட்ரேட் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அப்படியே மார்க்கெட் மூவ் ஆயிட்டே வந்துச்சு அப்புறம் கீழ வந்தது அப்புறம் நான் அப்படியே பொறுமையா இருந்துட்டே இருந்தோம் கீழ அப் அண்ட் டவுன் அப்படியே போயிட்டே இருந்தது கடைசில நம்ம டார்கெட்ட ரீச் ஆயிடுச்சு இந்த இடத்துல 3 தடவை கீழ வந்துட்டு போச்சு மார்க்கெட் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அது ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிட்டதனால நான் வந்து வெளிய வந்தாச்சு அந்த டைம்ல இதான் வந்து 19th அன்னைக்கு உள்ளது 20th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் 4 பாயிண்ட்ஸ் லாஸ் செகண்ட் ட்ரேட் வந்து 11 பாயிண்ட்ஸ் எடுத்தா 7 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட்ல இருந்தோம் நான் அது எல்லாமே குரூப்ல அது போட்டு தான் இருந்தேன் Telegram la ellame na podren இது வந்து 28 points லாபம் எடுக்கும்போது அப்புறம் வந்து இது வந்து காலையிலே மார்னிங் என்னென்ன நிலைமை நியூஸ் ஸ்விங் ஹை லோ நோ ட்ரேட் ஜோன் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் மாஸ்டர் ட்ரெயின் கத்துக்கிட்டது பிரகாரம் உள்ள எல்லா விஷயங்களையும் இது போடுறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து -400 செகண்ட் ட்ரேட் வந்து 1100 எடுத்தா அது லெஸ் பண்ணி தான் இது MTM காமிக்கு 700 மொத்தம் 114 பாயிண்ட்ஸ் இப்போ प्रॉफिटல பிளஸ்ல இருக்கா இதுல வந்து நோ என்ட்ரி ஃப்ரைடே அன்னைக்கு இப்போ அடுத்து நான் காமிக்கிறேன் அதாவது எப்படி -4 பாயிண்ட்ஸ் வந்துன்னு சொன்னா 20th அன்னைக்கு ட்ரேட் வந்து ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் down trend நம்ம வந்து செல் அடிக்கணும் strategy பிரகாரம் அதனால நான் என்ன பண்ணேன் 5 minutes candle காமிக்கிறேன் 20th அன்னைக்கு 5 minutes candle இந்த இடம் க்ளோஸ் ஆனா என்ட்ரி எடுக்கணும் சொல்லிட்டு முடிவு எடுத்து இந்த இடத்துல எப்ப க்ளோஸ் ஆகும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் அப்படியே மூவ் ஆச்சு ஒரு 10 points மூவ் ஆயிடுச்சு நமக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே மார்க்கெட் அகைன்ஸ்டா இவ்வளவு தூரம் போயிடுச்சு 3868 வரைக்கும் போயிடுச்சு அப்ப கிட்டத்தட்ட ஒரு 12 points அகைன்ஸ்டா மூவ் ஆயிடுச்சு மார்க்கெட் ரேஞ்சிலேயே போயிட்டே இருந்தது அதனால நான் என்ன பண்ணா -4 points இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன் ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு சாதகமா இல்லன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆன பிறகு அது மார்க்கெட் நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் தாண்டி போயிடுச்சு ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு அப்புறமா ஈவினிங்ல நமக்கு swing உடைய ஹை இந்த இடத்துல இருந்தது அதாவது 3900 கிட்ட இருந்தது அன்னைக்கு வந்து இன்வென்டரி டே வேற அப்ப 3900 கட் பண்ணா ட்ரேட் எடுக்கலாம் சொல்லிட்டு போட்டுறேன் அதே மாதிரி 3900 இந்த இடத்துல மார்க்கெட் கட் பண்ணுச்சு இந்த இடத்துல கட் பண்ணுச்சு 3906 அந்த ரேஞ்சில ட்ரேட் எடுத்தா இன்வென்டரி அன்னைக்கு வந்து 930 கி இன்வென்டரி சோ இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் 11 பாயிண்ட்ஸ்ல ஏனா இன்வென்டரில மோசமான ட்ரேட் நடக்கும் அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு 11 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வெளிய வந்துட்டேன் இது கூட கரெக்ட்டா அந்த 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் 5 minutes candle க்ளோஸ் ஆன பிறகு தான் ட்ரேட் எடுத்தேன் ஏனா மேலே கீழ போயிட்டே இருக்கும் இந்த இடம்லாம் பாருங்க அப்படியே ரேஞ்சில இருந்துட்டே நம்ம 3900 டச் பண்ணி பாருங்க half an hour அந்த நடந்துட்டே இருக்கு இதனால தான் நான் என்ட்ரி போட முடியாத சூழ்நிலை ஏற்படும் and கரெக்ட்டா நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் எப்போ க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகி அதுக்கு அப்புறமா ஃபேக் பிரேக் அவுட் இல்லாம நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும் திடீர்னு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி கீழ வந்துரும் அந்த டைம்ல எக்ஸிட் ஆயிடணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அத நீங்க நம்ம பிராக்டீஸ் பண்ண வரும் பிராக்டீஸ் தான் நம்மள பெட்டர் ட்ரேடரா மாத்தும் அதே மாதிரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் டிசிப்ளின் சொல்லி முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அத நான் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவேன் அப்ப அதனால தான் இப்போ கொஞ்ச நாள் நமக்கு வந்து கரெக்ட்டா प्रॉफिटல போயிட்டு இருக்கேன் அது இன்வென்டரி டே அன்னைக்கு நமக்கு இத கட் பண்ணி போனா 50 கட் பண்ணி போனா ட்ரேட் எடுக்கிறதாக அது இருந்தது அன்னைக்கு இன்வென்டரி அன்னைக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்கல एक्चुअली அந்த கேண்டில் கீழே நம்ம கூட என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆனா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஏன்னா நான் இது வந்து இந்த இடத்து இந்த ஸ்ட்ராட்டஜில நான் प्रॉफिट எடுத்ததே கிடையாது நான் ஹை லோ பிரேக் பண்ணாத தான் எனக்கு என்ட்ரி ஏன்னா அதுல தான் நான் ஃபுல்லாவே 90% profit எடுத்துட்டு இருக்கேன் அதனால நான் அத மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு என்ட்ரி கிடைக்கல அப்புறம் ஃப்ரைடே அன்னைக்கு 530 மார்க்கெட் ஆல்ரெடி இதுல US மார்க்கெட்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் US மார்க்கெட்ல ட்ரேடிங் வியூல பாப்போம் US மார்க்கெட்ல ஆல்ரெடி ட்ரேட் முடிஞ்சி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மூவ் ஆயிடுச்சு சோ நமக்கு செல் சைடு டவுன் சைடு என்ட்ரி கிடையாது சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த இடம் 3950 க்கு மேல கட் ஆயி போனா 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் இது போட்டுறேன் குரூப்ல ஆனா வந்து அது கட் பண்ணவே இல்ல அதனால அது என்ட்ரி கிடைக்கல வியூசைல பாத்தீங்கன்னா தெரியும் 22 அன்னைக்கு மார்க்கெட் வந்து sorry 22 இல்ல 21 அன்னைக்கு 5 minutes candle 30 minutes candle போறோம் 21st அன்னைக்கு மார்க்கெட் இந்த இடத்தை கட் ஆகி போனா கீழ அப்படியே கீழ இறங்கிட்டா நமக்கு 30 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வெளிய வந்துறலாம் அது வந்து ஆல்ரெடி கிடைச்சு 30 க்கு மேலயே ரீச் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிடுச்சு நமக்கு 5:30 மார்க்கெட் ஓபன் ஆகும்போது நமக்கு என்ட்ரி கீழ கிடையாது அதனால தான் மார்க்கெட் பாருங்க ஃபுல்லா ரேஞ்சாவே இருந்தது கீழ மேல எப்படி பை போட்டாலும் செல் போட்டாலும் லாஸ்ல தான் முடிஞ்சிருக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் நான் அதனால இந்த இடத்துல ட்ரேட் ஏடு கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு இங்க மேல 54.46 மேல கட் ஆகி போச்சுன்னா மார்க்கெட் வேகமா மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன் ஆனா என்ட்ரி கிடைக்கல பாப்போம் மண்டே எப்படி வருதுன்னு சொல்லி பாப்போம் நமக்கு முன்னாடி உள்ள அந்த வீடியோஸ் பாருங்க அதுல நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த ஸ்டேஜ் எடுத்தாலும் நம்ம கவனமா அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி பிராக்டீஸ் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா ப்ராஃபிட் சைடு தான் வருவோம் பாப்போம் என்னோட டார்கெட் வந்து 500 பாயிண்ட்ஸ் எடுத்த உடனே லாட்ஸ் கூட்டிருந்தது அதே மாதிரி லைவ் மார்க்கெட்லயும் நான் வந்து என்ட்ரி எக்ஸிட் போடுறேன் நீங்களும் தன்னால கத்துக்கிட்டு நீங்களே ட்ரேட் எடுத்து பண்ணிக்கங்க பழகிட்டு இருக்கறவங்க ஏன்னா யாரையும் நம்ம ஃபாலோ பண்ண கூடாது ஏன்னா அதுதான் லாங் ரன்னுக்கு நமக்கு கரெக்ட்டா வரும் எல்லாரும் லாபம் எடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்